மீனராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியினாலே சிறந்த யோகத்தை தரக்கூடியதாக அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு மீனராசிக்கு அதிபதியார் குரு, அவரே பத்தாம் இடத்திலே இருக்கிறார். பத்தாம் இடங்கிறது பதவிக்கு உரிய இடம். பதவியிலிருந்து மேல் பதவி கிடைப்பதற்கு இந்த குரு பெயர்ச்சி சிறந்த பலனை தருகிறது. வாழ்வில் பல சுகங்களை எல்லாம் அனுபவிக்க இருக்கிறீர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. ராசிநாதனாகிய குரு பகவான் பத்தாம் இடத்திலே தொழிற்ஸ்தானத்திலே இருக்கிறார். எவ்வளவு சிரமங்கள் இதுவரையில் இருந்தாலும் அந்த சிரமங்கள் எல்லாம் வந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். ஆகவே மீனராசி அன்பர்கள் எந்த கவலையும் மனதில் கொள்ள தேவையில்லை. ராசிநாதனுக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே நவம்பர் மாதத்தில் இருக்கிறார். 12 தேதி வரை செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார். சுக்கர பகவான் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு எட்டுக்குடிய சுக்கர பகவானும் லக்னத்திற்கு 9 இடத்தில் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே மனைவியினாலே இன்பம், மனைவியினாலே தொழிலில் வளர்ச்சி, மனைவியின் அதிர்ஷ்டத்தினாலே சிறந்த இரட்டிப்பான லாபத்தை எல்லாம் பெற இருக்கிறீர்கள். மீனராசிக்கு 4 இடத்திலே ராகு இருப்பதனாலே சில உத்தியோகத்திலே தடைகள் ஏற்படும். அந்த தடைகளிலெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக தான் மனைவியின் மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்கிறார் குரு பகவான். ஏனென்றால் லக்னத்திற்கு 9 இடத்திலே இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அவரும் 20 தேதிகளுக்கு மேலாக குருவோடு சேர்கிறார். ஆகையினால தான் மனைவியின் மூலமாக தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானாலே சிறப்பான பலன்களை எல்லாம் பெற இருக்கிறீர்கள். 9 இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 10 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து இரட்டிப்பான பலன்களை எல்லாம் தர இருக்கிறார்கள். ஆகவே குரு, சுக்கரன், சனி, கேது ஆகிய 4 கிரகங்கள் 10 இடத்திலே வலு பெற்று இருக்கிறது. ஆகையினாலே எந்த கவலையும் இன்றி சிவனை தியானித்து, சிவநாமத்தை ஜபித்து, திங்கள் கிழமையிலே தீபமேற்றி வழிபாடு செய்து வர மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியும் நவம்பர் மாதத்திலே மிக சிறப்பான பலன்களை எல்லாம் வழங்க இருக்கிறது.